ஓம் சாந்தி. 9/1/2022 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 21/12/89. இந்த முரளியில பாபா த்ரிதேவ் ரச்சைத்தா அப்படின்ற அந்த மகிமையை சொல்கிறார். த்ரிதேவ் ரச்சைத்தா அப்படின்னா தந்தையாக, ஆசிரியராக, குருவாக, படைப்பவராக பாபா இருக்கிறார். ஆகையால் இந்த மூன்று சம்பந்தங்களுடைய வரதானங்களுடைய பிராப்தி என்ன அப்படின்னு புரிய வைக்கிறார். லௌகீகத்தில் கூட தந்தைக்கு தன்னுடைய குழந்தைகள் பிரியமானவர்கள். ஆகையால் என்ன செய்வாங்க, எல்லா ஆஸ்தியும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே போல் எல்லையற்ற தந்தைக்கு நாம் எல்லாம் பிரியமான குழந்தைகள். ஆகையால் மூன்று சம்பந்தங்களையும் எவ்வளோ நெருங்கியவர்களாக ஆக்கியிருக்கிறார். தந்தை சம்பந்தத்தில் வள்ளலாகி ஞான பொக்கிஷங்களால் நம்மளை நிரப்பிட்டார். ஆசிரியர் ரூபத்தில் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளலாகி நம்மளை பாக்கியசாலிகளாகவே ஆக்கிட்டார். சத்குரு ரூபத்தில் வரங்களை வழங்கக்கூடிய வள்ளலாகி வரதானங்களினாலே நம்மளை மடியை நிரப்பிடுறார். இதுதான் அழியாத ஸ்நேகம் அல்லது அன்பு. உலகத்தில் கூட அன்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் அது அழியாத பிராப்தி இல்லை, அது அழியக்கூடியது. இது அழியாதது. எனக்கு குழந்தைகள் மீது நிறைய அன்பு இருக்குது. ஆகையில் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, குழந்தைகளுடைய குறைகளை என்னால் பார்க்க முடியல அப்படின்றார். ஆக்சுவலி குழந்தைகள் இந்த பிராமண வாழ்க்கையில் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மூன்று சம்பந்தங்களை நம்மளை நிரப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா உழைப்பே இல்லாமல் ஆன்மீக ஆனந்தத்தில் இருக்க முடியும். ஆஸ்தியை நினைக்கும் போது அந்த அதிகாரி என்ற போதை வரும், எனக்கு ஆஸ்தியின் மீது உரிமை இருக்குன்ற போதை வரும். டீச்சர் ரூபத்தில் நினைக்கும் போது நான் காட்லி ஸ்டூடெண்ட், நான் எவ்வளோ நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு நினைவு வரும். சத்குரு ரூபத்தில் ஒவ்வொரு அடியிலையும் வர்தானங்கள்லேயே நான் நடந்துட்டுருக்கிறேன், வளர்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்ற அனுபவம் ஆகுது. ஆகையால் இப்போ நீங்கள் உயர்ந்த வழியில் இருக்கிறீங்க, உயர்ந்த கதி அடைய போகிறீங்க. கதி சத்கதி எதிர்காலத்தில் இருக்குது, அதாவது முக்தி ஜீவன் முக்தி அது இருக்கவே இருக்குது. ஆனால் பிராமணர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, உடனுக்குடனே அடையக்கூடிய பலன். உயர்ந்த வழியில் நடந்தோ, உயர்ந்த கர்மா செய்தோ, உடனுக்குடனே அதனுடைய பலனை அடைஞ்சிட்டோம், வெற்றியை அடைஞ்சிட்டோம். இதுதான் சங்கம யுகத்தினுடைய ஸ்பெஷல் ஆஃபர். ஆகையால் சத்தியுகத்திற்காக காத்திட்ருக்காதீங்க. சத்தியுகத்துக்கு போனால் அங்கே எல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. சங்கம யுகத்திலேயே எல்லா பிராப்திகளும் ஆகும், அவ்வளோ மகத்துவம் இந்த சங்கமத்துக்கு இருக்குன்றார். உலகத்தில் வியாபாரம் செய்யும் போது என்ன செய்வாங்க, இப்போ இன்வெஸ்ட் பண்ணோன்னா 2 வருஷம் கழித்து அதனுடைய பலன் கிடைக்கும், அல்லது 5 வருஷத்தில் நம்ம போட்டது எடுத்துடலாம், லாபமும் வரும் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையில் செய்வாங்க. ஆனால் பாபா, இந்த வியாபாரம் அப்படிப்பட்டதில்லை, ஒரு கையில் செய்கிறோம் இன்னொரு கையில் அடைஞ்சிடுறோம் அப்படின்றார். இன்ஸ்டன்ட் பலன் வந்து கிடைச்சிடும். எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் பாபா, இவ்வளோ உயர்ந்த ஆசிரியர், பாக்கியத்தை வழங்கக்கூடிய தந்தையினுடைய மாணவர்கள் அப்படின்னா அப்போ பாஸ்வித்தானர் ஆகணும் இல்லையா? பாக்கியத்தை வழங்கக்கூடிய தந்தையினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஃபெயிலும் ஆக மாட்டாங்க, வீணான விஷயங்களே ஃபீலும் பண்ண மாட்டாங்க அப்படின்றார். எல்லாமே ஈஸியாக செய்ய முடியும், ஆனால் நம்ம உழைக்கிறோம் கஷ்டப்படுறோன்னா அதுக்கு ரெண்டே காரணங்கள் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஒன்று, மாயாவினுடைய தடைகள் வரும்போது ஃபெயில் ஆகிடுறீங்க. இன்னொன்று, பிறருடைய சம்பந்தத்திலேயும் தொடர்பில் வரும்போது, அது பிராமணர்களுடைய சம்பந்தமாக இருக்கலாம் அல்லது அஞ்ஞானிகளுடைய சம்பந்தமாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன விஷயம்னாலும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால பாபா, ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஃப்ளூ நோய் போல், ஃப்ளூ காய்ச்சல் போல் அப்படின்றாங்க. ஃப்ளூ காய்ச்சல் வந்தால் என்ன ஆகும், உடல் ஷேக் ஆகும், ஷிவரிங் சொல்லுவாங்க இல்லையா, நடுக்கம் வரும். நடுக்கம் வரும்போது சரீரம் ஆடும்,
அதுபோல் இங்கே ஆத்மாவுடைய நிலை ஆட்டம் காணும், மனம் ஆடும் அப்படின்றார். அதுக்கப்புறம் ஃப்ளூ காய்ச்சல் வந்ததுன்னா வாயெல்லாம் கசப்பாக இருக்கும், அதுபோல் இங்கே வாய் கசக்காது, ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் அப்படி இருக்கும், கசப்பான வார்த்தைகள் பேசுவாங்க. சில நேரத்தில் காய்ச்சல் வந்ததுன்னா டெம்பரேச்சர் அதிகமாயிடும், அதுபோல் இங்கே உள்ளுக்குள்ளே ஆவேசம் அதிகமாயிடும். இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, எப்படி எப்படி சொல்லலாம், இவங்க ஏன் இப்படி செய்தாங்க அப்படின்ற ஆவேசம் வந்துடும். இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குதானே அப்படின்றார். அதுக்கப்புறமா காய்ச்சல் வரும்போது சாப்பிட பிடிக்காது, அதுபோல் ஃபீலிங்கில் வந்திருக்கும் போது யாராவது நல்ல நல்ல பாயிண்ட்ஸு சொன்னால் கூட அவங்களுக்கு அந்த நேரத்தில் பிடிக்காது. கடைசியில் ரிசல்ட் என்ன ஆகும், வீக்னஸ் வந்துடும். ஆகையில் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபெயிலும் ஆகாதீங்க, ஃபீலும் செய்யாதீங்க, எப்போவுமே சுத்தமான ஃபீலிங்கில் இருங்க. நான் கோடியில் சிலராக இருக்கக்கூடிய ஆத்மா, தேவாத்மா, மகானாத்மா, பிராமண ஆத்மா, விசேஷ பாட்டு நடிக்கக்கூடிய ஆத்மா, இந்த மாதிரி சுத்த பாசிட்டிவ் ஃபீலிங்கில் இருங்க. அப்போ அந்த நெகட்டிவ் ஃபீலிங் எல்லாம் வராது, அசுத்த ஃபீலிங் வராது அப்படின்றார். 63 பிறவிகளாக நல்லா நீங்கள் உழைச்சிட்டீங்க, இப்போ உழைப்பு தேவையில்லை. சில நேரத்தில் ரொம்ப உழைக்கிறவங்க அப்படின்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது. அதுபோல் நீங்கள் 63 பிறவிகளாக உழைச்சதுனால இப்போ ஈஸியாக எல்லாமே கிடச்சிட்டு இருந்தாலும் உழைப்பு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றார். ஆகையால் நீங்கள் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்மீக ஆனந்தத்தில் இருங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். முரளியின் தலைப்பு த்ரிதேவ், அதாவது தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கக்கூடிய படைப்பவர் மூலம் வரதானங்களின் பிராப்தி. இன்று த்ரிதேவ், அதாவது தந்தை, டீச்சர், சத்குருவாக இருக்கக்கூடிய படைப்பவராகிய தந்தை தன்னுடைய சாகார மற்றும் ஆகார படைப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது சாகார படைப்பு அப்படின்னா சிவ்பாபா பிரம்மா பாபாவுடைய சாகார சரீரத்தில் வந்து சாகார பாலனை கொடுத்து படைத்த படைப்பு. ஆகார படைப்பு அப்படின்னா பிரம்மா பாபா அவ்யக்த ஆன பின்னாடி அவ்யக்த பாலனையில் பிறந்த குழந்தைகள், அல்லது அவ்யக்த பாலனையினுடைய படைப்பு. இரண்டு படைப்புகளுமே மிகவும் பிரியமானது, அதனால் படைப்பவர் படைப்புகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். படைப்புகள் சதா குஷியில் ஆஹா படைப்பவரே என்ற பாடலை பாடுகிறார்கள். அதற்கு படைப்பவர் சதா ஆஹா என்னுடைய படைப்புகளே என்ற இந்த பாடலை பாடுகிறார். நம்முடைய பாட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறார். படைப்பவருக்கு படைப்புகள் பிரியமானவர்கள், லௌகீகத்திலையும் அப்படிதானே. படைப்பவர் அப்படின்னா தந்தை, தந்தைக்கு தன்னுடைய படைப்பு குழந்தைகள் பிரியமானவர்கள். அப்போ லௌகீக தந்தை என்ன செய்வார், தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் குழந்தைகளுக்காக அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்றார், வாரிசுகளுக்கு கொடுத்துட்றார். அதுபோல எல்லையற்ற படைப்பவர் சொல்கிறார், யார் பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சதா அனைத்தையும் கொடுத்து நிரப்பி விடுகிறார், அதாவது சம்பன்னமாக்குகிறார். ஆக தந்தை ஒவ்வொரு உயர்ந்த படைப்பையும் விசேஷமாக மூன்று சம்பந்தங்களிலும் எவ்வளவு நிரம்பியவர்களாக ஆக்கியிருக்கிறார். தந்தை சம்பந்தத்தில் வள்ளலாகி ஞான கசானாக்களால் நிரப்பி இருக்கிறார். ஆசிரியர் ரூபத்தில் பாக்கியத்தை வழங்கும் வள்ளலாகி அநேக ஜென்மங்களுக்கு பாக்கியவான் ஆக்கியிருக்கிறார். சத்குரு ரூபத்தில் வரதானங்களை வழங்கும் வள்ளலாகி வரதானங்களினால் மடியை நிரப்பி இருக்கிறார். இதுதான் அழியாத ஸ்நேகம் அல்லது அன்பு. அதாவது லௌகீகத்தில் ஒரு சம்பந்தத்தில் மட்டும்தான், தந்தை சம்பந்தத்தில் வள்ளலாகி எல்லாத்தையும் கொடுப்பார், ஆனால் இங்கே பாபா மூன்று சம்பந்தங்களையும் நான் நிரப்பிடுறேன் அப்படின்றார்.
தந்தை சம்பந்தத்தில் வள்ளலாகி ஞான பொக்கிஷங்களை நிரப்பியிருக்கிறார். ஆசிரியர் ரூபத்தில் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலாகி அநேக ஜென்மங்களுக்கு பாக்கியவான் ஆக்கியிருக்கிறார். சத்குரு ரூபத்தில் வரதானங்களை வழங்கும் வள்ளலாகி வரதானங்களினால் மடியை நிரப்பியிருக்கிறார். இதுதான் அழியாத ஸ்நேகம், அழியாத அன்புன்னு புரிய வைக்கிறார். யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவருடைய குறைகள் பார்க்க பிடிப்பதில்லை, இதுதான் அன்பின் விசேஷத்தன்மை. எனவே பாபாவிற்கு குறைகளை அதிசய ரூபத்தில் மாற்றி விடுவதற்கான சுப சங்கல்பம் இருக்கிறது. அன்பில் தந்தைக்கு குழந்தைகளின் உழைப்பை பார்க்க முடிவதில்லை. உழைப்பு தேவையாக இருந்தது என்றால் செய்யுங்கள், ஆனால் பிராமண வாழ்க்கையில் உழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வள்ளல், பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் மற்றும் வரதானங்களை வழங்கும் வள்ளல் மூன்று சம்பந்தங்களினால் எந்த அளவிற்கு நிறைத்து விடுகிறார் என்றால், உழைப்பே இல்லாமல் ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்க முடியும். ஆஸ்தியும் இருக்கிறது, படிப்பும் இருக்கிறது மற்றும் வரதானமும் இருக்கிறது. இப்படி யாருக்கு மூன்று ரூபங்களிலும் பிராப்தி கிடைக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து பிராப்திகளும் இருக்கும் ஆத்மாவிற்கு உழைப்பதற்கான அவசியம் என்ன இருக்கிறது? சில நேரம் ஆஸ்தியின் ரூபத்தில் அல்லது தந்தையை வள்ளல் ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். அப்போது ஆன்மீக அதிகாரி நிலையின் போதை இருக்கும். அதாவது ஆஸ்தியை வள்ளல் தந்தையை நினைக்கும் போது அந்த ஆஸ்தியில் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்ற அந்த ஆன்மீக போதை இருக்கும் அப்படின்றார். ஆசிரியர் ரூபத்தில் நினைவு செய்தீர்கள் என்றால் காட்லி ஸ்டூடெண்ட், அதாவது பகவானின் ஸ்டூடெண்ட் என்ற பாக்கியத்தின் போதை இருக்கும். சத்குரு ஒவ்வொரு அடியிலும் வர்தானங்களினால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு கர்மத்திற்கும் உயர்ந்த வழி கிடைக்கிறது. அதாவது வரதானங்களை வழங்கக்கூடிய வள்ளலின் வரதானம் கிடைக்கிறது. யார் ஒவ்வொரு அடியிலும் உயர்ந்த வழிபடி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் கர்மத்தின் வெற்றிக்கான வர்தானம் சகஜமாகவே மற்றும் தானாகவே அவசியம் கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு அடியிலையும் சத்குருனுடைய வழிப்படி நம்ம நடக்கும் போது நம்ம செய்கிற ஒவ்வொரு கர்மத்திற்கும் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றிக்கான வர்தானம் சகஜமாகவே தானாகவே அவசியம் கிடைக்கும் அப்படின்றார். சத்குருவின் வழி உயர்ந்த கதியை அடைய செய்கிறது. அதாவது சத்குருவினுடைய வழிப்படி நடக்கும் போது அந்த உயர்ந்த வழி உயர்ந்த நிலையை அடைய செய்யும். உயர்ந்த நிலை என்றால் கதி, சத்கதி அடைய செய்கிறது, முக்தி, ஜீவன் முக்தி அடைய செய்கிறது. உயர்ந்த வழி மற்றும் உயர்ந்த கதி. தன்னுடைய இனிமையான வீடு என்பது கதி, ஸ்வீட் ஹோம் என்பது கதி, மற்றும் ஸ்வீட் ராஜ்யம், இனிமையான ராஜ்யம் என்பது சத்கதி. அதாவது உயர்ந்த வழியில் நடக்கும் போது கண்டிப்பாக கதி சத்கதி கிடைக்கும், உயர்ந்த நிலை அடைவீங்க. அந்த உயர்ந்த நிலை என்ன அப்படின்னா முக்தி மற்றும் ஜீவன் முக்தி, இனிமையான வீடு, இனிமையான ராஜ்யம். இதையோ அடையதான் போகிறீர்கள். ஆனால் பிராமண ஆத்மாக்களுக்கு இன்னும் விசேஷமான கதி கிடைக்கிறது. எதிர்காலத்தில் இருக்கு, ஆனால் இப்போ பிராமண ஆத்மாக்களுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கதி அப்படின்றது கிடைக்குது அப்படின்றார். அது இந்த நேரத்திலும் கூட உயர்ந்த வழியின் உயர்ந்த கர்மத்திற்கான உடனடி பலன். அதாவது உயர்ந்த வழிப்படி நடந்து உயர்ந்த காரியம் செய்ததற்கான உடனடி பலன், அதாவது வெற்றி கிடைக்கிறது. இந்த உயர்ந்த கதி சங்கம யுகத்தில்தான்
பிராமணர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. எனவேதான் வழி எப்படியோ அப்படி கதி என்று சொல்கிறார்கள். மனிதர்கள் இறப்பிற்கு பிறகு கதி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். அதனால்தான் கடைசி நினைவிற்கேற்ப நிலை அடைவார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது மனிதர்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, வாழ்நாள் ஃபுல்லாக என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆனால் உயிர் விடும் போது மட்டும் நல்ல எண்ணத்தில் விடணும். அதனால தான் கடைசியில் உயிர் போகிற நேரத்தில் ராமாயணம், மகாபாரதம், கீதை, தேவாரம், திருவாசகம் அப்படிலாம் படிப்பாங்க. அந்த நல்ல சிந்தனையில் போகணும்னுட்டு. ஆனால் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த கடைசி இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜென்மத்தில் ஒவ்வொரு கர்மத்திற்கான வெற்றியின் பலன், அதாவது நல்ல நிலை அடைவதற்கான வர்தானம் கிடைத்திருக்கிறது. நிகழ்காலத்திலும் மற்றும் வருங்காலத்திலும் சதா சத்கதி இருக்கவே செய்கிறது. அதாவது ஸ்ரீமத் படி நடக்கிறதுனால ஒவ்வொரு கர்மத்திற்கும் வெற்றியினுடைய பலன் நமக்கு கிடைச்சிடுறது. அதனால் இங்கேயும் நமக்கு கிடைக்கிது சத்கதி, எதிர்காலத்திலையும் இருக்குது, அது இருக்கவே இருக்குன்னு சொல்கிறார். வருங்கால பலனுக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை. சங்கமயுக பிராப்திகளினுடைய மகத்துவம் இதுதான். இப்பொழுது கர்மம் செய்கிறீர்கள் மற்றும் இப்பொழுதே பிராப்தியின் அதிகாரத்தை அடைகிறீர்கள். இதற்கு தான் ஒரு கையில் கொடுப்பது இன்னொரு கையில் பெறுவது என்று சொல்லப்படுகிறது. இது எப்போதாவது கிடைத்துவிடும் அல்லது வருங்காலத்தில் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் செய்யும் வியாபாரம் அல்ல. இது உடனடி தானம், மகா புண்ணியம், அப்படிப்பட்ட பிராப்தியாகும். இதற்குதான் உடனடி வியாபாரம் என்று சொல்லப்படுகிறது. பக்தியில் காத்து கொண்டே இருங்கள், கிடைத்துவிடும் கிடைத்துவிடும் என்று சொல்கிறார்கள். அதாவது பக்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜென்ம ஜென்மமாக நீங்கள் விடாமல் பக்தி செய்துட்டே இருங்க. நீங்கள் செய்துட்டே இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நீங்கள் செய்த பக்திக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையில் தான் அவங்க பக்தி செய்கிறாங்க. இங்கே பாபா சொல்கிறார், இப்போதே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. ஆதி ஸ்தாபனையில் கூட காட்சி கிடைப்பதில் நீங்கள் பிரசித்தமாக இருந்தீர்கள். அதாவது பக்தியில் ரொம்ப ஸ்ரத்தையாக ரொம்ப காலம் தீவிர பக்தி செய்தால்தான் கடைசியில் காட்சி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், இங்கே அப்படி இல்லை. ஆரம்பத்துலேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யார் வந்தாலும் ஆரம்பத்தில் தீவிர பக்தி செய்யணும் அல்லது தீவிர ஞானத்தில் போகணுன்றதே கிடையாது. சும்மா வந்தவங்களுக்கெல்லாம் காட்சி கிடைச்சது. ஆரம்பத்தில் இது காட்சிகளுக்கு பேர் போன இயக்கமாக இருந்தது அப்படின்றார். காட்சி பார்க்கறதுக்குன்னே எல்லாரும் வருவாங்க. பிரம்மா பாபாவும் சொல்லிட்டு இருப்பார், எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய காட்சி, நாராயணருடைய காட்சி, சொர்க்கத்தில் ராஸ் ஆடக்கூடிய காட்சி, இதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இங்கே உடனே காட்சி கிடைக்கிறது, அது நடக்கவும் செய்தது. ஆக ஆரம்பத்தில் இருந்து உடனடி வியாபாரம் நடந்து வருகிறது. இதற்கு தான் படைப்பவருக்கு படைப்பின் மீது இருக்கும் உண்மையான அன்பு என்று சொல்வது. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட அன்பானவர் வேறு யாரும் இருக்கவே முடியாது. எவ்வளவுதான் புகழ்பெற்ற அன்பானவராக இருந்தாலும் இது அழியாத அன்பு மற்றும் அழியாத பிராப்தி. உலகத்தில் கூட தந்தைக்கு மகன் மீது அவ்வளோ அன்பு இருக்குது, கணவருக்கு மனைவி மீது அன்பு இருக்குது, காதலர்களுக்கிடையே உண்மையான அன்பு இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அழியக்கூடியது. இது அழியாத அன்பு, அழியாத பிராப்தி அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். ஆக இப்படிப்பட்ட அன்பானவர் வேறு யாரும் இருக்கவே முடியாது. எனவே பாபாவிற்கு குழந்தைகளின் உழைப்பை பார்த்து இரக்கம் வருகிறது.
வரங்களை பெற்றவர்கள் சதா ஆஸ்திக அதிகாரிகள், ஒருபோதும் உழைக்க மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தினுடைய கதைகளில் காட்டிருக்காங்க இல்லையா, இந்த வரம் இவருக்கு கிடச்சது, அந்த வரம் கிடச்சது. அப்போ அந்த யாருக்கெல்லாம் அந்த வரம் இருந்ததோ அவங்கெல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க, நினச்ச உடனே அந்த வரம் அவங்களால யூஸ் பண்ண முடியும். பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் ஆசிரியரின் பாக்கியவான் குழந்தைகள் சதா பாஸ்வித்தானர் ஆகுவார்கள். ஃபெயில் ஆகுவதும் இல்லை, வீண் விஷயங்களை ஃபீல் செய்வதும் இல்லை. அதாவது பாக்ய விதாதா ஆசிரியரின் பாக்கியவான் குழந்தைகள் சதா பாஸ்வித்தானர் ஆகக்கூடியவர்கள், ஃபெயிலும் ஆக மாட்டாங்க, ஃபீலும் பண்ண மாட்டாங்க அப்படின்றார். உழைப்பிற்கான காரணங்கள் இரண்டு தான். ஒன்று, மாயாவின் தடைகளினால் ஃபெயிலாகி விடுகிறார்கள், அல்லது சம்பந்தம் தொடர்பில் பிராமணர்களின் அல்லது அஞ்ஞானிகளின் இரண்டு சம்பந்தங்களிலும் கர்மத்தில் வரும்போது சின்ன விஷயங்களுக்கும் வீணானதை ஃபீல் செய்கிறார்கள். அதாவது பாபா அழகா உழைப்பிற்கான காரணங்கள் இரண்டு தான் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஒன்று, மாயாவினுடைய தடைகள் வரும்போது ஃபெயில் ஆயிடுறீங்க. இன்னொன்று, பிறருடைய சம்பந்தத்தில் தொடர்பில் வரும்போது, அது பிராமணர்களுடைய தொடர்பாகவும் இருக்கலாம் அல்லது அஞ்ஞானிகளுடைய சம்பந்தமாக கூட இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அதிகமாக வீணானதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றார். ஃபீலிங்கில் வந்துடுறீங்க. இதை நீங்கள் ஃப்ளூ நோய் என்று சொல்கிறீர்கள். பாபா எப்போவுமே சொல்வாரா, யாருக்காவது ஃபீலிங் வந்துடுத்து, ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க பாபா அப்படின்னா அவனுக்கு ஃப்ளூ நோய் வந்திருக்கு, ஃப்ளூ காய்ச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்வாரா. ஃப்ளூ என்ன செய்கிறது? ஒன்று, ஷேக்கிங் ஏற்படுகிறது, அதாவது நடுக்கம் ஏற்படுகிறது. ஃப்ளூ காய்ச்சல் வந்தால் நடுங்குவாங்க இல்லையா, அதில் சரீரம் குளிரில் நடுங்குகிறது, அதாவது ஆடி போகிறது. மேலும் இங்கு ஆத்மாவின் நிலை ஆட்டம் காண்கிறது, மனம் ஆடுகிறது, அங்கு வாய் கசப்பாகிறது. ஃப்ளூ காய்ச்சல் வந்தால் வாய் கசப்பு வரும் இல்லையா, இங்கே வாயினால் கசப்பான வார்த்தைகளை பேச முற்படுகிறார்கள். இன்னும் என்ன நடக்கிறது தெரியுமா? சில நேரம் குளிர், சில நேரம் வெப்பம் அதிகமாகி விடுகிறது. அதாவது சில நேரம் குளிர் அதிகமாக இருக்கும், சில நேரம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும். இங்கேயும் எப்போது ஃபீலிங் வருகிறதோ அப்போது உள்ளுக்குள் ஆவேசம் வருகிறது, வெப்பம் அதிகரிக்கிறது. அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுன்னா இங்கே உள்ளுக்குள்ளே ஆவேசம் கோபம் எல்லாமே வரும். இவர் ஏன் இப்படி பேசிவிட்டார், இவர் ஏன் இப்படி செய்தார், இதுதான் ஆவேசம். இதில் நீங்கள் அனுபவிகள் அல்லவா. அடுத்து என்ன நடக்கிறது? ஃப்ளூ வந்தால் அடுத்தது என்ன? சாப்பாடு பிடிக்காது, உணவு உண்ண பிடிப்பதில்லை. இங்கேயும் சிலர் நல்ல நல்ல ஞானத்தின் விஷயங்கள் சொல்வார்கள், ஆனால் அவர்களுக்கு அது பிடிப்பதில்லை. அதாவது ஃப்ளூ வந்தவங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்காது, அதே போல் இங்கேயும் யார் ஃபீலிங்கில் வருவாங்களோ அவங்களுக்கு யாராவது ஞானத்தினுடைய நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கூட அவங்களுக்கு அது பிடிக்காது. கடைசியில் ரிசல்ட் என்னவாகிறது? உடல் பலவீனம் ஆகிவிடுகிறது. அதாவது ஃபீலிங்கில் வரும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிடும், ஆவேசம் அதிகமாகும், அதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்காது, அப்படின்னா ஞான விஷயங்கள் பிடிக்காது, யாராவது எடுத்து சொன்னாலும் பிடிக்காது, கடைசியில் ரிசல்ட் என்ன, ஆத்மா பலவீனமாயிடுது. இங்கேயும் கொஞ்ச நேரம் வரை பலவீனம் இருக்கும், அதனால் ஃபெயிலும் ஆக வேண்டாம், ஃபீல் பண்ணவும் வேண்டாம். பாப் தாதா உயர்ந்த வழி தருகிறார். சுத்த உணர்வுகள், அதாவது சுத்த ஃபீலிங்ஸ் இருக்க வேண்டும். அதாவது தன்னை பற்றி நினைக்கும் போது நல்ல சுத்தமான ஃபீலிங்ஸ் வந்து வரணும், நல்ல உணர்வுகள் வரணும், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வரக்கூடாது.
நான் அனைவரையும் விட உயர்ந்த, அதாவது கோடியில் சிலராக இருக்கும் ஆத்மா. நான் தேவாத்மா, மகான் ஆத்மா, பிராமண ஆத்மா, விசேஷ நடிப்பை நடிக்கக்கூடிய ஆத்மா. இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஃபீலிங்கில் இருப்பவர்களுக்கு நெகட்டிவ், அதாவது வீணானவற்றின் ஃபீலிங் என்ற ஃப்ளூ வராது. நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்தாலே நோய்தான். ஆகையால் இந்த சுத்த ஃபீலிங்ஸில் இருங்கள். எங்கே சுத்த ஃபீலிங்ஸ் இருக்குமோ அங்கே அசுத்த ஃபீலிங்ஸ் அல்லது உணர்வுகள் இருக்க முடியாது. அப்போது ஃப்ளூ நோயிலிருந்து, அதாவது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் சதா தன்னை, நான் வரதானங்களினால் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், வரதானங்களினால் முன்னேறி பறந்து கொண்டிருக்கிறேன், வரதானங்களினால் சேவையில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் என்று அனுபவம் செய்வீர்கள். உழைப்பு பிடித்திருக்கிறதா அல்லது உழைக்கக்கூடிய பழக்கம் பக்கா ஆகிவிட்டிருக்கிறதா? அதாவது உழைக்கிறோம் அப்படின்னா பிடிச்சிருக்கு, அதற்காக உழைக்கிறோன்னு இல்லை, உழைச்சி உழைச்சி பழக்கம் ஆயிடுது, அதனால் உழைக்கிறோம் அப்படின்னு கூட இருக்கும் இல்லையா? அதுக்கு பாபா கேட்குறார், உழைப்பது பிடித்திருக்கிறதா அல்லது மகிழ்ச்சியில் இருப்பது பிடித்திருக்கிறதா? சிலருக்கு உழைப்பில்லாத எந்த ஒரு காரியமும் பிடிக்காது. அவர்களை நாற்காலியில் ஓய்வாக அமர சொன்னால், எனக்கு நன்றாக உழைக்கிற மாதிரி வேலை கொடுங்கள் என்று சொல்வார்கள். சிலரால் சும்மா இருக்க முடியாது, நீங்கள் சும்மா உட்காருங்க சேரில் அப்படின்னு சொன்னால் கூட, இந்த சேவை பாருங்க அப்படின்னு சொன்னால் கூட சும்மா எல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாது, ஏன்னா உழைக்கிற மாதிரி எனக்கு சேவை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுபோல இது ஆத்மாவிற்கான உழைப்பு. மேலும் ஆத்மா 63 பிறவிகளாக உழைத்து களைத்து போயிருக்கிறது. 63 பிறவிகளாக தேடிக்கொண்டே இருந்தீர்கள் அல்லவா? யாரையாவது தேடுவதில் உழைப்பு இருக்கும் தானே? 63 பிறவிகள் உழைச்சிங்க, நாங்கள் எங்கே உழைச்சோம் அப்படின்னா தேடினீங்களே, அதே ஒரு உழைப்பு தானே அப்படின்றார். ஏற்கனவே களைத்து போயிருக்கிறீர்கள், 63 பிறவிகளாக உழைத்து முடித்து விட்டீர்கள். அதாவது எவ்வளோ உழைக்கணுமோ அதெல்லாம் இந்த 63 பிறவிகளை உழைச்சிட்டீங்க, இனி நீங்கள் உழைக்க வேண்டியதில்லைன்னு புரிய வைக்கிறார். இப்போது இந்த ஒரு பிறவியாவது மகிழ்ச்சியாக இருங்கள். 21 பிறவிகள் என்பது வருங்காலத்திற்கான விஷயம். ஆனால் இந்த ஒரு பிறவி விசேஷமானது. உழைப்பு மற்றும் மகிழ்ச்சி இரண்டையுமே நீங்கள் அனுபவம் செய்ய முடியும். அதாவது சங்கம யுகத்தில் சரியான வழியில் நடந்தீங்கன்னா உழைப்பே இருக்காது. நீங்கள் விரும்பினீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த மெத்தடை நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா அப்போ தான் உழைக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குன்னு புரிய வைக்கிறார். வருங்காலத்தில், அதாவது சத்தியுகத்தில், இந்த விஷயங்கள் அனைத்தும் மறந்து போய்விடும். மஜாவோ இப்போது தான். சத்தியுகத்தில் நல்ல சுகமாக தான் இருப்போம், அங்கே எந்த பழைய நினைவுகளும் இருக்காது, அது சுகம்ன்றது கூட தெரியாது. ஆனால் இப்போது கலியுகத்தில் துக்கத்தை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மகிழ்ச்சி, இது சுகத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ தானே அதிகம். இப்போதானே அந்த ஆனந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். சத்தியுக ஆனந்தத்தை விட சங்கம யுகத்தினுடைய ஆனந்தம் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வர்றார். மற்றவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், நல்லது. டீச்சர்ஸ் பக்தி செய்திருக்கிறீர்களா? எத்தனை பிறவிகள் பக்தி செய்தீர்கள்? இந்த ஜென்மத்தில் பக்தி செய்யவில்லை தானே? டீச்சர்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்னியாசாக இருப்பாங்க, சின்ன வயசுலேயே ஞானத்துக்கு வந்துடுவாங்க, பெருசாக அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் தெரியாது. அதாவது திருமணமாகி அதுக்கப்புறம் குடும்பம் அப்படிலாம் இருந்ததுன்னா
நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும், குழந்தைகளுக்காக இவங்களுக்காக அவங்களுக்காகன்னு சொல்லி நிறைய வந்து உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது பக்தியில் கூட அதுக்கு அந்த அர்த்தத்தில் பாபா கேட்குறார், நீங்கள் பக்தி செய்யலை தானே, உங்களுடைய பக்தி முற்பிறவிலேயே முடிந்து விட்டது, எப்போதிலிருந்து பக்தி செய்ய ஆரம்பித்தீர்கள், யாருடன் ஆரம்பித்தீர்கள், பிரம்மா பாபாவின் கூட கூடவே நீங்களும் பக்தி செய்தீர்கள், எந்த கோவிலில் செய்தீர்கள், ஆக பக்தியிலும் நீங்கள் ஆதி ஆத்மாக்கள், ஞான மார்க்கத்திலும் கூட நீங்கள் ஆதி ஆத்மாக்கள். ஆரம்ப கால பக்தியில் கலப்படமற்ற பக்தியாக இருந்த காரணத்தினால் பக்தியின் ஆனந்தம் சுகம் அந்த நேரத்தின்படி குறையவில்லை. அந்த சுகம் மற்றும் ஆனந்தம் கூட உங்கள் இடங்களில் உயர்ந்ததாக இருந்தது. பக்தர்களுடைய மாலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள்தான் பக்தியை ஆரம்பித்தீர்கள் என்றால் அப்போது பக்தி மாலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்களா? டபுள் ஃபாரினர்ஸ் பக்தி மாலையில் இருந்தீர்களா? பக்தர்களாக இருந்தோமா அல்லது பக்தி மாலையில் இருந்தோமா என்று இப்போது அனைவரும் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இருந்தோமா அல்லது இல்லையா என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி மாலையிலும் இருந்தீர்களா? பக்தி மாலையிலும் இருந்தீர்களா? பூஜாரியாகவும் ஆனீர்கள், ஆனால் பக்தி மாலையில் இருந்தீர்களா? பக்தி மாலை என்பது வேறு, நீங்களோ ஞானியில் இருந்து பக்தரானீர்கள், அவர்கள் பக்தராகவே இருக்கிறார்கள். முதல்ல கேட்குறார், பக்தி மாலையில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லை வெற்றி மாலையில் இருக்கிறீங்களா? வெற்றி மாலையிலையும் இருக்கிறோம், பக்தி மாலையிலையும் இருக்கிறோன்னு சொல்கிறீங்களா? பக்தி செய்தீங்க, ஆனால் பக்தி மாலையில் நீங்கள் இல்லைன்னு பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் ஞானியிலிருந்து பூஜாரிகள், பக்தர்கள் ஆனவங்க, உங்களுடைய மாலை வேற, அவங்க முதல்ல இருந்து பக்தர்களாகவே இருப்பாங்க. ஆக பக்த மாலை மற்றும் ஞானிகளின் மாலைக்கிடையே வித்தியாசம் இருக்கிறது. ஞானிகளின் மாலை என்பது வெற்றி மாலை. மேலும் யார் வெறும் பக்தி மாலையில் மட்டும் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட தீவிர பக்தர்கள் என்றால், பக்தியை தவிர வேறு எந்த விஷயங்களையும் கேட்க விரும்ப மாட்டார்கள். பக்தி மட்டுமே உயர்ந்தது என்று நினைக்கிறார்கள். ஆக பக்த மாலை வேறு, ஞான மாலை வேறு. பக்தியை நீங்கள் அவசியம் செய்தீர்கள், ஆனால் பக்தி மாலையில் இருந்தீர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் பக்தியின் பாட்ட நடித்து முடித்த பிறகு நீங்கள் அனைவரும் ஞானத்திற்கு வர வேண்டும். அவர்கள் தீவிர பக்தர்கள், நீங்கள் தீவிர ஞானிகள். ஆத்மாவில் சம்ஸ்காரங்களின் வேறுபாடு இருக்கிறது. பக்தர் என்றால் சதா யாசிக்கிற சம்ஸ்காரம் இருக்கும். நான் தாழ்ந்தவன், தந்தை உயர்ந்தவர் என்ற சம்ஸ்காரம் இருக்கும். அவர்கள் ராயல் பிச்சைக்காரர்கள். ஆனால் ஆத்மாக்களாகிய உங்களிடம் அதிகாரித்தன்மையின் சம்ஸ்காரம் இருக்கிறது. ஆகவே அறிமுகம் கிடைத்த உடனே அதிகாரி ஆகிவிட்டீர்கள். புரிந்ததா? பக்தர்களுக்கு கூட கொஞ்சம் இடம் கொடுங்களேன். அதாவது நீங்கள் வெற்றி மாலையில் இருக்கிறீங்க, பக்தி மாலையிலையும் போய் இடம் பிடிக்கணும்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்துருங்க அப்படின்றார். இரண்டிலும் நீங்கள் வருவீர்களா என்ன? அவர்களுடையதும் அரைக்கல்பம்தான், உங்களுடையதும் அரைக்கல்பம்தான். அவர்களும் மகிமையின் மாலையில் வந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் உலகத்தினரை விட நல்லவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு பக்கம் புத்தி செல்வதில்லை, தந்தையின் பக்கம் மட்டுமே இருக்கிறது. அவங்க பக்தர்களாக இருந்தாலும் தீவிர பக்தர்களாக இருப்பாங்க,
உலகத்தில் இருக்கிற மற்ற மனிதர்களை விட இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன்னா பக்தியை தவிர்த்து வேறு எந்த பக்கமும் அவங்களுடைய புத்தி போகாது. சுத்தமாக இருக்கிறார்கள், சுத்தமாக இருக்கிறார்கள், தூய்மையின் பலன் கிடைக்கிறது. அவர்களும் மகிமைக்குரியவர்கள் ஆகிறார்கள். உங்களுக்கு பூஜை நடக்கிறது, அவர்களுக்கு பூஜை நடப்பதில்லை. மகிமை பாடுவதற்காக சிலைகளை மட்டும் உருவாக்கி வைக்கிறார்கள். மீராவுக்கும் கூட கோவில் இல்லை. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பக்தியில் கூட சிலர் வந்து நல்ல பக்தி செய்திருக்காங்க, சுத்தமாக இருக்காங்க, தூய்மையினுடைய பலன் அவங்களுக்கும் கிடைக்கும், அப்படின்னா மகிமைக்குரியவர்களாக இருப்பாங்க, அப்படின்னா அவங்களுடைய சிலைகளை செய்து வைப்பாங்க, ஆனால் எங்கேயும் பூஜை நடக்காது அப்படின்றார். ஆனால் உங்களுக்கு பூஜை நடக்குது. மீராவுக்கும் கூட கோவில் இல்லை. தேவதைகளுக்கு பூஜை செய்வது போல் மீராவுக்கு பூஜை செய்வதில்லை. மகிமையின் பாடல் மட்டுமே பாடுவார்கள். இந்த கடைசி பிறவியில் வேண்டுமென்றால் அனைவருக்கும் பூஜை நடக்கலாம். பூமிக்கும் பூஜை செய்கிறார்கள், மரத்திற்கும் பூஜை செய்கிறார்கள். ஆனால் நியமப்படி அவர்களுக்கு மகிமை பாடல் மட்டும் இருக்கிறது. கலியுக கடைசியில் எல்லாருக்கும், மனிதர்களுக்கும் பூஜை நடக்குது, பூமிக்கும் பூஜை செய்வாங்க, மரத்துக்கும் பூஜை செய்வாங்க, எல்லாருக்கும் பூஜை நடக்குது. ஆனால் நியமப்படி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு மகிமை பாடல் மட்டுமே இருக்குது, பூஜை கிடையாதுன்றார். நீங்கள்தான் பூஜைக்குரியவர் ஆகிறீர்கள். ஆக நீங்கள் பூஜைக்குரிய ஆத்மாக்கள். இந்த போதையை சதா நினைவில் வையுங்கள். பூஜைக்குரிய ஆத்மாக்கள் ஒருபோதும் எந்த ஒரு தூய்மையற்ற சங்கல்பத்தை தொடக்கூட மாட்டார்கள். அப்படிப்பட்ட பூஜைக்குரியவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? நல்லது. நாலாபுறமும் உள்ள ஆஸ்திக்கு அதிகாரியான ஆத்மாக்களுக்கு சதா படிப்பில் பாஸ் வித் ஆனர் ஆகக்கூடிய, சதா வர்தானங்கள் மூலமாக வர்தானங்கள் வழங்கக்கூடியவராகி மற்றவர்களையும் வர்தானங்கள் வழங்கக்கூடியவர்களாக ஆக்கக்கூடிய அப்படிப்பட்ட தந்தை ஆசிரியர் சத்குருவுக்கு பிரியமான, சதா ஆன்மீக மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அடுத்தது பாப் தாதா பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் குரூப்பை மீட் பண்ணுறார். சதா தன்னை தூய்மையான அன்னப்பறவை என்று அனுபவம் செய்கிறீர்களா? தூய்மையான அன்னப்பறவை என்றால் சக்திசாலியானதை மற்றும் வீணானதை பகுத்தறியக்கூடியவர்கள். அந்த அன்னப்பறவை கூழாங்களையும் இரத்தனங்களையும் வேறுபடுத்தும், முத்துக்களையும் கற்களையும் வேறுபடுத்தும். ஆனால் தூய்மையான அன்னப்பறவைகளான நீங்கள் எதை பகுத்தறியக்கூடியவர்கள்? சக்திசாலியானது எது, வீணானது எது, சுத்தமானது எது மற்றும் அசுத்தமானது எது, இதை பகுத்தறியக்கூடியவர்கள். அதேபோலே தூய்மையான அன்னப்பறவைகளாகிய நீங்கள் வீணானவற்றை விட்டுவிடுகிறீர்கள், சக்திசாலி எண்ணங்களை தாரணை செய்கிறீர்கள். வீணானவை வந்துவிட்டாலும் கூட அதை தாரணை செய்ய மாட்டீர்கள். வீணானவற்றை தாரணை செய்யக்கூடியவர்களை தூய்மையான அன்னப்பறவை என்று சொல்ல மாட்டார்கள். வீணான விஷயங்களை நிறைய கேட்டீர்கள், பேசினீர்கள், செய்தீர்கள். ஆனால் அதன் விளைவு என்ன ஆனது? இழந்தீர்கள், அனைத்தையும் இழந்து விட்டீர்கள் அல்லவா? உடலையும் இழந்து விட்டீர்கள். தேவதைகளின் உடலை பாருங்கள் மற்றும் இப்போதைய உடலையும் பாருங்கள், என்னவாக இருக்கிறது? எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? இளைஞர்களை காட்டிலும் முதியவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஆக உடலையும் இழந்தீர்கள், மனதின் சுகம் சாந்தியையும் இழந்தீர்கள், செல்வத்தையும் இழந்தீர்கள்.
உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தது, அளவற்ற அந்த செல்வம் எல்லாம் எங்கே போனது? வீணானவற்றில் இழந்தீர்கள். இப்போது சேமித்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது இழந்து கொண்டிருக்கிறீர்களா? தூய்மையான அன்னப்பறவைகள் என்றால் இழப்பவர்கள் அல்ல, சேமிப்பவர்கள். இப்போது 21 பிறவிகளுக்கு நல்ல சரீரமும் கிடைக்கும் மற்றும் மனமும் சதா குஷி நிறைந்ததாக இருக்கும். இப்போது மண் எப்படி நிறைய இருக்கிறதோ அதுபோல் செல்வம் நிறைந்திருக்கும். இப்போது மண்ணுக்கும் கூட வேல்யூ அதிகமாகிவிட்டது. ஆனால் அங்கே நீங்கள் ரத்தினங்களுடன் விளையாடுவீர்கள். உங்களுடைய மாளிகைகளை ரத்னங்களினால் அலங்காரம் செய்வீர்கள். ஆக எவ்வளவு சேமித்து கொண்டிருக்கிறீர்கள்? யாருக்கு சேமிப்பாகிறதோ அவர்களுக்கு குஷி இருக்கும். சேமிப்பாகவில்லை என்றால் மனம் சிறியதாகிவிடும். சேமிப்பாகிறது என்றால் மனம் பெரியதாகிவிடும். இப்போது எவ்வளவு பெரிய மனமாகிவிட்டது? பெரிய மனம் என்றால் பரந்த உள்ளம். ஆக ஒவ்வொரு அடியிலும் சேமிப்பு கணக்கு அதிகமாகி கொண்டே போகிறதா அல்லது எப்போதாவது தான் சேமிக்கிறீர்களா? தன்னுடைய சார்ட்டை நன்றாக பார்த்திருக்கிறீர்களா? இந்த மாதிரி நேரத்தில் எதுவுமே வேஸ்ட் ஆகவில்லை தானே? அதாவது சங்கம யுகம், விலைமதிப்பற்ற யுகம், இந்த மாதிரி நேரத்தில் வேஸ்ட் எதுவும் ஆகலையா அப்படின்னு பார்க்குறீங்களா அப்படின்றார். இப்போது சங்கம யுகத்தின் மதிப்பை பற்றி தெரிந்துவிட்டதல்லவா? சங்கம யுகத்தின் ஒரு வினாடி எவ்வளவு பெரியது, எவ்வளவு உயர்ந்தது, இது நினைவிருந்தால் ஒரு வினாடியை கூட வீணாக்க மாட்டீர்கள். ஒரு வினாடியை இழப்பது என்றால் வருடத்தை இழப்பதாகும். சங்கமத்தின் ஒரு வினாடிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. எனவே நீங்கள் சேமிப்பவர்களே தவிர இழப்பவர்கள் அல்ல. ஒன்று சேமிப்பீர்கள், இல்லையென்றால் இழப்பீர்கள். முழு கல்பத்திலும் வருமானம் சம்பாதிப்பதற்கான நேரம் இதுதான். எனவே தூய்மையான அன்னப்பறவை என்றால் கனவிலும் நினைவிலும் கூட ஒருபோதும் எதையும் இழந்துவிட மாட்டார்கள். தூய்மையின் சக்தி எவ்வளவு உயர்ந்தது, இதை அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? தூய்மையின் சக்தி எப்படிப்பட்ட அக்னி என்றால் ஒரு வினாடியில் உலகத்தின் குப்பைகளையெல்லாம் பஸ்மம் செய்துவிட முடியும். கடைசியில் உங்களுடைய உயர்ந்த எண்ணத்தின் ஈடுபாட்டின் அக்னி மூலம் இந்த குப்பைகள் அனைத்தும் சாம்பல் ஆகிவிடும். யோக ஜுவாலை இருக்க வேண்டும். கடைசி நேரத்தில் இதுபோல மெதுமெதுவாக சேவை நடக்காது, நினைத்த உடனே நடந்துவிடும். இதற்கு தான் பறக்கும் மார்க்கம் சேவை என்று சொல்லப்படுகிறது. தேவிகளின் நினைவு சின்னங்களில் ஜுவாலை மூலம் அசுரர்களை பஸ்மம் செய்து விட்டதாக காட்டுகிறார்கள். உண்மையிலும் அசுரர்களை பஸ்மம் செய்யவில்லை, ஆனால் அசுர சக்திகளை அழித்து விட்டார். இது எந்த சமயத்தின் ஞாபகார்த்தம்? இந்த நேரத்தினுடையதல்லவா? ஆகவே இப்போது ஜுவாலாமுகியாகி அசுர சம்ஸ்காரம், அசுர ஸ்வபாவம் அனைத்தையும் பஸ்மம் செய்யுங்கள். உங்களுடைய சம்ஸ்காரங்களை பஸ்மம் செய்து முடித்து விட்டீர்கள் அல்லவா, அல்லது இப்போதுதான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? நல்லது. பஞ்சாப்காரர்கள் பயமற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பயப்படக்கூடியவர்களாக இல்லை தானே? நீங்கள் ஜுவாலாமுகி, ஆகையால் ஏன் பயப்பட வேண்டும்? ஜுவாலாமுகி அப்படின்னா எரிமலை போன்ற சக்தி உடையவர்கள். ஏற்கனவே இறந்து போய்விட்டீர்கள், பிறகு பயம் எதற்கு? மேலும் ராஜஸ்தான் உங்களுடைய ராஜ்ய அதிகாரத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது.
ராஜ்யத்தை மறந்து ராஜஸ்தானின் பாலைவனம் நினைவுக்கு வரவில்லை தானே? ஆக சதா புது ராஜ்யத்தின் நினைவு இருக்கட்டும். அனைவரும் பயமற்ற ஜுவாலாமுகியாகி, அதாவது எரிமலை ஸ்வரூபமாகி, இயற்கை மற்றும் ஆத்மாக்களுக்குள் இருக்கக்கூடிய தமோ குணங்களை பஸ்மம் செய்யக்கூடியவர்கள் ஆகங்கள். இது மிக பெரிய காரியம். வேகமாக செய்தீர்கள் என்றால் நிறைவு பெற்றுவிடும். இப்போது இன்னும் மனிதர்களுக்கே செய்தி போய் சேரவில்லை. முதல்ல மனிதர்களுக்கு பாபாவுடைய செய்தி போகணும், பிறகுதான் இயற்கையினுடைய விஷயம் அப்படின்றார். எனவே சேவையின் வேகத்தை தீவிரமாக்குங்கள். ஒவ்வொரு தெருவிலும் சென்டர் இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் என்றால் அந்த சூழ்நிலையின்படி ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு கூட செல்ல முடியாமல் போகும். ஒருவர் மற்றவரை பார்க்க கூட முடியாத நிலை உருவாகும். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தெருவிலும் சென்டர் ஆகிவிடும் இல்லையா? நல்லது. வரதானம் நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் புருஷோத்தம நிலையின் காட்சி காட்டக்கூடிய பிரம்மா பாபாவுக்கு சமமானவர் ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபா சாதாரண உடலில் இருந்தாலும் சதா புருஷோத்தமராக அனுபவமானது, சாதாரண தன்மையில் புருஷோத்தம நிலையின் ஜொலிப்பு தென்பட்டது. அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள். கர்மம் சாதாரணமானதாக இருந்தாலும் மனநிலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். முகத்தில் உயர்ந்த வாழ்க்கையின் பிரபாவம் தெரிய வேண்டும். எப்படி லௌகீக ரீதியில் கூட அநேக குழந்தைகளுடைய நடத்தை மற்றும் முகம் தந்தைக்கு சமமாக இருக்கிறது, அதாவது லௌகீகத்தில் குழந்தைகள் தந்தை போலவே இருப்பாங்க, சில நேரத்தில் பார்க்கறதுக்கு தந்தை போலவே இருப்பாங்க, சில நேரத்தில் குணம் அப்படி இருக்கும், இல்லை சம்ஸ்காரம் அப்படி இருக்கும், இல்லை தொழில் அப்படி இருக்கும். இங்கே முகத்தின் விஷயம் இல்லை, ஆனால் நடத்தை தான் சித்திரம். உங்களுடைய ஒவ்வொரு நடத்தையின் மூலம் பாபாவின் அனுபவத்தை செய்விக்க வேண்டும். பிரம்மா பாபாவிற்கு சமமாக புருஷோத்தம நிலை இருக்க வேண்டும். அப்போதுதான் தந்தைக்கு சமமானவர் என்று சொல்ல முடியும். ஸ்லோகன் யார் ஒரே சீரான நிலையில் உயர்ந்த ஆசனத்தில் நிலைத்திருக்கிறாரோ அவரே உண்மையான தபஸ்வியாவார். அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்யுங்கள். இந்த பரமாத்மா அன்பு என்பது ஆனந்தமயமான ஊஞ்சல் ஆகும். இந்த சுகம் தரக்கூடிய ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டிருங்கள். பரமாத்மா அன்பில் மூழ்கி இருங்கள். அப்போது ஒருபோதும் எந்த ஒரு சூழ்நிலை அல்லது மாயாவின் அலைச்சலும் வர முடியாது. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தீனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள்
கண்டே.